ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துருக்கிறது அக்னிதம் சேனல். போன வீடியோல அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தா, அந்த வீடியோ நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதே போல இன்னைக்கும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கொட்டாக்குச்சி வச்சு ஷீல்டு ஒன்னு செஞ்சிருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, காய்கறி வெட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். கையில சில வாட்டி கட் பண்ணிப்பீங்க, சோ அது மாதிரி கையில கட் பண்ணாம இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இது போல வேஸ்ட் கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க, அதை யூ ஷேப்ல மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நான் மார்க் பண்றேன் அதே போல. அப்புறம் மார்க் பண்ண கோட்டு மேல ஆக்சா பிளேடை வச்சு கட் பண்ணுங்க. கட் பண்றப்ப பார்த்து கட் பண்ணுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா கட் பண்ணுங்க. ஆக்சா பிளேடை வச்சு கட் பண்ணா இப்படி தான் இருக்கும். அப்புறம் அந்த கட் பண்ண தேங்காவோட, அதாவது கொட்டாங்குச்சிய, சாண்ட் பேப்பர்ல வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. எல்லா பக்கமும் தேய்ச்சிருங்க. யூ ஷேப்ல கொண்டு வர மாதிரி பாத்துக்கோங்க. அந்த தேங்காவோட பின்னாடி பக்கம் இருக்குல்ல, அதையும் சாண்ட் பேப்பர்ல வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு பிறகு இப்படி தான் நல்லா ஷைனிங்கா இருக்கும், யூ ஷேப்லயும் அழகா இருக்கும், பாத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணியில நல்லா கழுவிடுங்க. தண்ணியில கழுவிட்டா இப்படிதான் இருக்கும். அப்புறம் ஏதாச்சும் 250 ml சின்ன பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலோட வாய், அதாவது மவுத் வந்து கை போகிற அளவுக்கு இருந்தா போதும். அதோட பெருசாகவும் இருக்கக்கூடாது, சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இந்த இடம் வரைக்கும் ஆக்சா பிளேடை வச்சு கட் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த கட் பண்ண இடத்த சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. லாஸ்டா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அரல்டைட் எடுத்துக்கோங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, கம்மு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்குள்ளார ரெண்டு இருக்கும், அது ரெண்டுத்தையும் 50-50% கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதை குச்சியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு ஒயிட் கலர் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். ஒயிட் கலர் ஆச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த அந்த பாட்டிலோட மவுத்துல அந்த கம்மு மாதிரி இருக்குல்ல, அதை தடவிட்டு யூ ஷேப்ல இருக்க அந்த கோகனட் ஷெல் மிடில வச்சு ஒட்டிடுங்க. நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. நீங்க அரல்டைட் யூஸ் பண்றதுக்கு பதில் எம்சீல் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க எம்சீல் யூஸ் பண்றப்ப இந்த ஷீல் வந்து நீங்க கையில மாட்டுறப்ப இதோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒட்டிட்ட பிறகு அதை 5 hours காய வைங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்கும். நீங்கள் சப்போஸ் நடுவில் 2 hoursலே வந்து கை வச்சிங்கன்னா அது வந்து ரீப்ளேஸ் ஆகிடும், அதாவது அந்த பாட்டிலோட மவுத் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு. நீங்கள் அந்த பாட்டிலோட மவுத் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பிவிசி பைப் அப்படி இல்லைன்னா எந்த மெட்டீரியல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது கைக்குள்ளார போகிற மாதிரி இருக்கணும், ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ வெட்டினா நல்லா வெட்டுது. நீங்கள் விரலை சேஞ்ச் பண்ணி கூட வெட்டலாம், அப்பயும் நல்லா வெட்டும். ஒரு சில வாட்டி நம்ம அம்மா காய்கறியை கட் பண்றப்ப கையும் சேர்த்து கட் பண்ணிப்பாங்க. மேபி கொஞ்சம் கவனிக்காம இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற எதனா கவனம் சேர்த்திருக்கலாம். இல்லைன்னா சில வாட்டி நாடகம் பார்த்தீங்கன்னா காய்கறி வெட்டுவாங்க, அப்பெல்லாம் கை வெட்டிப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கொட்டாக்குச்சி வச்சு ஷீல்டு ஒன்று செஞ்சிருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, காய்கறி வெட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். கையில சில வாட்டி கட் பண்ணிப்பீங்க, ஸோ அது மாதிரி கையில கட் பண்ணாம இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை இப்படி கையில மாட்டிட்டு காய்கறி வெட்டினாங்கன்னா கண்டிப்பா கையை வெட்டிக்க மாட்டாங்க, ஸோ சேஃபாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரத்தமும் வராது. ஸோ இது மாதிரி உங்க வீட்டில் நீங்களும் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்க அம்மாவுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனிமேட்டு நீங்க நாடகம் பார்த்துட்டே காய்கறி வெட்டலாம், கை எடுத்துக்க மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது எப்படி இருக்குன்னு கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எதனா சொல்லணும்னு சொல்லணும் கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் அக்னிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் அமைக்கிட்டு மேல இருக்கிற ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.